நீலகிரி மாவட்டம் முழுவதும் தற்பொழுது கொரோனா அலை இரண்டாவது தொற்றாக பரவி வருகிறது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் நோயாளிகளின் ஒருபுறம் மேலும் மேலும் அதிகரிக்க செய்கிறது ஆனால் வெளிப்புற நோயாளிகள் மேலும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொது பேருந்து முடக்கத்தில் இருப்பதால் அத்தியாவசிய பணிகளுக்காக வெளியே வரும் நபர்கள் தற்பொழுது மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே அரசு மருத்துவமனைகளில் தங்களுடைய நோய் தொற்றிற்காகவும் மற்ற நோய்களுக்காகவும் சராசரியாக வந்து செல்லக்கூடிய மக்களும் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர் மேலும் தற்பொழுது மழைக்காலம் என்பதாலும் திடீர் புயல் வீசுவதாலும் நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்து வருகிறது இதனை கருத்தில் கொண்டு அப்துல் கலாம் கனவு அறக்கட்டளையின் சார்பாக குன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு தலைமை மருத்துவமனையான லாலி மருத்துவமனைக்கு நோயாளிகள் வந்து செல்வதற்கு வசதியாக சுழற்சி முறையில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று இரண்டு ஆட்டோக்கள் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகளை ஏற்றிச் செல்லவும் இறக்கிவிட்டுச் செல்லவும் வசதியாக அவர்கள் போக்குவரத்தை ஏற்படுத்தியிருந்தனர் இது தன்னார்வலர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது